ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ்டெய்லி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கதா நமக்கு நியூஸ் வெளியாயிருக்குங்க. ஸோ இதில் என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் போடப்பட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸாம்ஸ்டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக காட்டிகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்துல மே 6 இருந்து 20 தேதி வரைக்கும் புதிய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்குங்க. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய கொரோனா தொற்றுனால இரண்டாவது அலை ரொம்பவே உச்ச கட்டத்துல இருக்கு இல்லையா. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. சோ நிறைய பேர் உயிரிழப்பும் ஏற்பட்டு இருக்கு. சோ இதை தொடர்ந்துதான் வந்து தமிழகத்துல வர்ற மே 6 இருந்து 20 தேதி வரைக்கும், அதாவது மே 6 காலை 6 மணில இருந்து மே 20 காலை 4 மணி வரைக்கும் அதிகமான கட்டுப்பாடுகளை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. சோ இந்த புதிய கட்டுப்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேலைக்கு போறவங்க தான் ரொம்பவே அதிகமானோர் இல்லையா. சோ இதுல அரசு ஊழியர்களும் அதே மாதிரி தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களும் நிறைய பேர் வந்து வெளியவே இருக்கிறதுனாலதான் அதிகமான நமக்கு கொரோனாவுடைய தாக்கம் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஊழியர்கள் 50% தான் வந்து ஒர்க் பண்ணணும், கண்டிப்பா இதுல வந்து கொரோனாவுடைய பாதிப்பு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ இவங்க எல்லாருமே கண்டிப்பா அதுக்கப்புறம் எதுக்கு போவாங்க, கண்டிப்பா ரயில், பேருந்து, இந்த பைக்ல இந்த மாதிரிதான் போயிட்டு இருப்பாங்களா. சோ இதுலதான் வந்து இதையும் கம்மி பண்ணியிருக்காங்க. சோ ரயில் பேருந்துல போறக்கூடிய பயணிகள் எல்லாருமே வந்து 50% தான் பயணிகள் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதுல கண்டிப்பா மாஸ்க் போட்டு போகணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற புதிய கட்டுப்பாடுகளோட சேர்த்து கம்பல்சரியா சொல்லியிருக்காங்க. சோ ட்ரெயின்ல பஸ்ல ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாத்தையும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் வணிக வளாகம் மூடல் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்டுப்பாடும் போட்டிருக்காங்க. சோ வணிக வளாகம்னா ஒண்ணுமே இல்லைங்க, பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா, ஷாப்பிங் மால், பெரிய பெரிய கடைகள், காய்கறி கடைகளா இருக்கட்டும், இது எல்லாமே கம்பல்சரி மக்கள் அதிகமாகவே நடமாடக்கூடிய இடங்கள் தான். இந்த இடத்துலயுமே கண்டிப்பா வந்து மூடப்படணும் அப்படின்றதான் இந்த கொரோனா தொற்று கொஞ்சம் குறையும், மக்களுடைய நடமாட்டம் இல்லைன்னா கண்டிப்பா வந்து குறையும் இல்லையா, சோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து எல்லா கடைகளும் மூடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அத்தியாவசிய தேவைக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளயுமே எழுது இல்லையா. சோ அதுக்கும் நம்மளுடைய அரசு ஒரு புதிய கட்டுப்பாடோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக செயல்படக்கூடிய காய்கறி கடைகள், அதாவது நம்மளுடைய தெருக்கள்ல இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பால் கடைகள், இது எல்லாமே வந்து 12 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதாவது சின்ன சின்ன கடைகள் மட்டும் 12 வரைக்கும் அனுமதிக்கப்படலாம். இது போக இந்த கடைகள் தவிர மற்ற கடைகள் எதுவா இருந்தாலும் கம்பல்சரி திறக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ இது போக காலையில எழுந்துச்சோடனே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீ கடை அப்படின்றதான். சோ இந்த டீ கடைக்கும் வந்து சொல்லிட்டாங்க 12 மணி வரைக்கும் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹோட்டல்ஸ், டீ கடை எல்லாமே வந்து பார்சல் வசதி மட்டும்தான் அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படின்னா தான் மக்களினுடைய நடமாட்டங்கள் ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்கும் இல்லையா. சோ பார்சல் வசதி மட்டும் இருந்தா அதனாலதான் வந்து இந்த ரூல் வந்து போட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உள் அரங்கம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதாவது நிறைய நிகழ்ச்சிகள் வைப்பாங்க, பொது நிகழ்ச்சிகள், உள்ளரங்கம், திறந்த வெளி நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க இல்லையா, இது எதுக்குமே வந்து வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிட்டாங்க, தடை விதிச்சுட்டாங்க ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விளையாட்டு, அரசியல், கல்வி, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடிய எந்த கலையரங்கமாகவும் இருக்கட்டும், சோ இது எதுக்குமே வந்து தடை அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ எதுவுமே வந்து நடத்த கூடாது அப்படின்றது இந்த புதிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே பொழுதுபோக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர் அப்படின்றதுதான். சோ இந்த தியேட்டர் 20 தேதி வரைக்கும் செயல்படாது அப்படின்றதையும் நமக்கு சொல்லிட்டாங்க. சோ 20 தேதி வரைக்கும் தியேட்டர் திறக்கப்படாது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிகழ்ச்சிகள் அப்படின்றதான். சோ திருமண நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து ஒரு 100 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இரவு ஊரடங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் நடமாட்டத்தினால நிறையவே வந்து இந்த பாதிப்பு இருந்துகிட்டேதான் இருக்கு. இந்த கொரோனா தொற்று அப்படின்றது உயிரிழப்பும் அதிகமாவே ஆயிட்டு இருக்குல்ல. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்றதுலாம் 20 பேர் தான் வந்து இருக்கணும், அதே மாதிரி திருமண நிகழ்ச்சிகள்ல 50 பேர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இந்த புதிய கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சாட்டர்டே சண்டே அப்படின்றதான், இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே மீன் கறி அப்படின்றதான் சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மீன் கறி அப்படின்ற இந்த நான்வெஜ்க்கு ஃபுல்லா தடை விச்சுட்டாங்க. சோ வீக் டேஸ்ல யாருனாலும் வந்து கண்டிப்பா எடுத்து சாப்பிட்டுக்கலாம்,
ஆனால் இந்த மீன் கறிக்கடைகள்லாம் ரொம்பவே கூட்டம் சேரனால சனி ஞாயிறு ஃபுல்லாக வந்து தடை போட்டுட்டாங்க. ஸோ கம்பல்சரி இந்த மீன் கறிக்கடை இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழிற்சாலை தகவல் தொழில்நுட்பம்லாம் இருக்கு இல்லையா, இந்த தொழிற்சாலை தகவல் தொழில்நுட்பம் ஃபுல்லாமே வந்து எந்த சர்க்கிளில் வேலை பார்க்குறவங்க இரவு நேரங்கள்லையும் செயல்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான அனுமதி கடிதம் அரசு கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து புதிய கட்டுப்பாடுகளாக நமக்கு தமிழகத்தில் மே 6 காலை 6 மணிலிருந்து மே 20 காலை 4 மணி வரைக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து கொரோனானால ரொம்பவே 2வது அலை ரொம்ப ஹைலைட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதனால எல்லாருமே சேஃபாக இருங்க, புதிய கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ தென் இன்னொரு கொரோனாவோட அப்டேட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.